ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே ஃபுல் டே வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ டைம் வந்து காலையில் 10:30 இருக்கும். தீர்த்தக்கு வந்து பால் ஆற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து ஷீலா மீன் வறுவல், அப்புறம் ஷீலா மீன் குழம்பு. அதுக்கு மாமியார் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. மிளகாய், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் பெப்பர் பவுடர், இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து பெப்பர் பவுடர் காலி ஆகிடுச்சு, ஸோ மீன் வறுக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லையா. ஸோ நான் வந்து வீட்டில் பெப்பர் இருந்தது, அதை வந்து வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சு எடுத்துட்டேன். மீன் வறுக்கிறதுக்காக எண்ணெய் வந்து கடாயில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. மீன் குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து எந்த ஸ்டைல்னு எனக்கு தெரியல, கேரளா ஸ்டைலான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க குழம்பு. ஸோ ஒருவேளை என்னோட மாமியார் ஊரில் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்படி தான் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மெத்தோட நானும் ஃபாலோ பண்ணுறேங்க, அவ்வளோதான். வேணால் வேறு மாதிரி கூட வச்சுக்கலாம், அவங்க எப்படி பண்ணாலும் சாப்பிடுவாங்க, பட் நான் அவங்களதே ஃபாலோ பண்ணிட்டேன். இது வந்து எல்லாமே அரைச்சி ஊற்றிட்டேங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு பண்ணுவாங்கல்ல, இது அப்படி இல்லை. 4 வெங்காயம், அப்புறம் 2-3 தக்காளி எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தான் மீன் குழம்புக்காக மீன் பீஸ் எடுத்து வச்சுருக்கு. மீன் குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு கடைசியில் தான் மீன் பீஸ் சேர்ப்பாங்க. அப்புறமா மீன் குழம்பு இறக்கினதுக்கு அப்புறமா தான் சின்ன வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு இதில் தாளிச்சு கொட்டுவாங்க. அப்படி தான் அது. ஒரு வாட்டி நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். ஸ்டார்டிங்கில் ஹாலில் வந்து தருண் தீர்த்தா என் ஹஸ்பண்ட் மாமியார்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே ஒர்க்கிங் வேலை நடந்துகிட்ருக்கு. சிக்கன் தான் எனக்கு சீக்கிரமே வேலை முடிஞ்சிடுங்க. மீன் தான் கொஞ்சம் லேட்டாகும் மீன் வறுக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ நான் வந்து எப்போவுமே மீன் சட்டியில் தான் வந்து சட்டியில் தான் வந்து மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செய்வேன். நல்லாயிருக்கும். மீன் வந்து ஆயிட்டுருக்கு. தருண் வந்து வறுக்கிற மீன் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அதை திட்டிகிட்டு இருந்தேன். என்ன தெரிச்சிட்டு போகுது முகத்தில்ன்ட்டு. ஸோ அவன் ஆசையில் ஒரே ரொட்டி பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அது ஆகணுங்க மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா எல்லாமே வந்து அரைச்சி ஊற்றினது இல்லையா, அதனால் நல்லா வேகணும். கடைசியில் தான் வந்து மீன் போட்டுட்டு 2 minutes ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்புறமா அந்த வெங்காயம் வெந்தயம் கருவேப்பிலையை தாளிச்சு கொட்டுவோம். இப்படி தான் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. வெளியில் வந்து அந்த கொஞ்சம் மீன் வறுத்தா கொஞ்சம் நேரம் பக்கத்தில் நிற்க தேவையில்லைல்ல, நெக்ஸ்ட் திருப்பி போடும்போது போய் பார்த்தா போதும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. அதனால் அந்த கேப்பில் தரும் தீத்தாக்கு வந்து ஹோம் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் நான், சொல்லி கொடுத்து எழுதிடுவாங்க. மீன் குழம்பும் 1/2 hour கழித்து பார்த்தாலே போதும். கொதிக்கிற வரைக்கும் பக்கத்தில் நின்றுட்டு அப்புறம் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு 1/2 hour கழித்து மீன் பீஸ் போட்டால் இறக்கிடலாம். அது கொஞ்சம் ஈஸி தான் அந்த மீன் குழம்பு. நானும் நிறைய வாட்டி வேறு ஒவ்வொரு ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். இங்கே இப்படி தான் வைக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் சும்மாச்சும் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவேன், அப்புறம் இங்கே பண்ணுற மாதிரியும் பண்ணுவேன், அவ்வளோதான். தீர்த்தாவுடைய பென்சில் பாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சா, உடஞ்சிருச்சுன்னா தருண் வந்து தெரியாமல் அதை மிதிச்சிட்டா. ஸோ உடஞ்சி போச்சு. அப்புறமா தீர்த்தாக்கு போய் தீர்த்தாவும் அவங்க அப்பா கூட போயிட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தான். இப்போ ஒருத்தரது எந்த பொருள் ஒருத்தரது உடஞ்சாலும் ரெண்டு பேருக்கும் வாங்கணும். ஸோ தருணுக்கும் ஒன்று வாங்கியாச்சு, ஒருத்தருக்காக மட்டும் வாங்க மாட்டேன். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒன்று போச்சுனா ரெண்டு பேருக்கும் தான். ஸோ தீர்த்தா வந்து பிங்க் கலர், கேர்ள்ஸுக்கு எப்போவுமே பிங்க் தான். தருண் வந்து பர்பிளில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, எந்த பிங்க்கு வந்து பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய கிச்சனில் வேலையை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நான் மீன் குழம்பு ஆயிடுச்சு. மீன் கூட 2 பீஸ் தான் இருக்கு. எனக்கு இருமல் வந்து இன்னும் சரியாகவே இல்லை. அது அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, சாரி. மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருக்கா, அப்போ கூட இன்னும் கொஞ்சம் சரியாகணும். மீன் குழம்பு ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கடைசியில் வந்து வெங்காயம் மட்டும் தாளிச்சு கொட்டினா போதும். இங்கே தமிழ்நாடு ஸ்டைல் மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு பண்ணுவாங்கல்ல, இது அப்படி இல்லை. எல்லாமே மொத்தமாக புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் தக்காளி வெங்காயம் மிக்ஸியில் அரைச்சிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி தான். ஆனால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு மாதிரி நல்லாயிருக்கும். 2 பீஸ் தான் இருக்குது வறுக்கிறதுக்கு. அதில் வறுத்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு எம்மையாக இருக்குல்ல. ரொம்ப நாளாச்சு மீன் வாங்கிட்டு. எக்ஸ்ட் வாங்காமறதுக்கு ரீசன் தருண் தான் சிக்கன் சிக்கன் சொல்லுவாங்க. நாட்டுக்கோழியே தான் வாங்குறது. நாங்கள் நாட்டுக்கோழி தான் வாங்குவோம், பசங்களுக்கு கொடுக்குறவங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே நாட்டுக்கோழி தான் நல்லது. சரி, இன்றைக்கி மீன் வேணும்னு சொன்னால் அதனால் மீன் வாங்கிட்டோம். பட் எங்களுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. அது வந்து மீன் சட்டி வைக்கிறதுக்காக ஸ்டாண்டுங்க, நம்ம இதில் வச்சால் தான் வந்து மீன் இந்த மாதிரி மண் சட்டியெல்லாம் வந்து நல்லா ஸ்டெடியாக நிற்கும், இல்லைனா டங்கு டங்கு நாடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டாண்டு. கொஞ்சம் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவிட்டேன்.
ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் காலி அடிச்சு அதான் வந்து வேறு பேக்கெட் வந்து எடுத்து ஊற்றியிருக்கேன். கேபிஎல் தான் நான் இப்போ எப்போவுமே கேபிஎல் தான் வாங்குவேன். இது கேரளா பிராண்டு தான் அது. ஹாஃப் லிட்டர் எனக்கு ஒரு மாதத்துக்கு வரும். மேக்ஸிமம் இட்லி பொடிக்கி, அப்புறம் நான் சில குழம்பெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். கேரளா ஸ்டைல் ரெசிபி பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பிடிக்கும். அது மாதிரி நான் சாப்பிட்ற சில ஐட்டம்ஸில் வந்து ஆட் பண்ணுவேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். நல்லாயிருக்கும், மேக்ஸிமம் இட்லி பொடிக்கி தான். ஸோ ஓகேங்க, இதோட நான் வந்து ஈவினிங்லேருந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அது நான் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நான் அதில் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஒரு கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா காலையில் ஆரம்பித்த வேலை இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் தனித்தனி பக்கெட்டில் தானே குப்பையெல்லாம் போடணும், ஒன்றா போடக்கூடாதுல்ல. நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் தனியாக, அதில் தனியாக, அந்த மாதிரி தான் போடணும். ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்தி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, மேக்ஸ் ஷேப்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து சார்ட்டில் அந்த மாதிரி A4 ஷீட்டில் ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஜங்க் ஃபுட் தனியாக அந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி வாங்குகிற வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன் முந்தைய நேரத்து வீ நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கட் ரெண்டு பேருக்கும் நான் பண்ணணும்னா கொஞ்சம் வேலையாக இருக்கும். எனக்கு ஜங்க் ஃபுட்டு வந்து செப்பரேட்டாக கிடைக்கவே இல்லைங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஹெல்த்தி ஃபுட்லேயே நிறைய ஜங்க் ஃபுட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் கட் பண்ணி எடுத்தேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, நடுவில் எடுக்க முடியல. நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்ட்டு. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5:30 ஆகுது. நைட்டுக்கான சாதம் அடுப்பில் ஆகிட்டுருக்கு. உள்ளே வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, எனக்கு மேக்ஸிமம் எனக்கு பசங்களுக்கு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ அவங்க தான், நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். மேக்ஸ் ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா அது வந்து அவங்க செப்பரேட்டாக எதுவும் செட் பண்ணிட்டு ஒட்டி கொடுப்பாங்க. பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் அந்த வெங்காய வத்தல், தீர்த்தாக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் பிடிக்காது. எனக்கு இந்த வீல் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் பிடிக்கும். தருணுக்கு அந்தளவுக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ இந்த இதுதான் போயிட்டுருக்கு இப்போது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6:00 ஸ்டார்ட் பண்ணிட்டு 7:00, 7:30 ஆகிடுச்சு முடியறதுக்கு. ரெண்டு பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தனித்தனியாக வேணும். ஹெல்த்தி ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்டும் தனியாக வேணும். அப்புறம் மேக்ஸ் ஷேப்ஸ் அதுவும் தனியாக, மொத்தத்தில் 6 ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டு பேருக்குமே சேர்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இவங்க ரெண்டு பேரும் வச்சு நம்ம பண்ணுறோம்னா வச்சுக்கோங்களேன், குப்பை இல்லைன்னு கூட நான் ஓரங்கட்டி வைப்பேன். இவங்க எல்லாமே குப்பையாகிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டிக் வந்து ஜன்னலில் வந்து எல்லாமே ஒட்டிட்டாங்க. ஏன்னா தேவையானது இல்லாமல் மற்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நான் அதை எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்தேன் நெக்ஸ்ட் டைம் எதுக்காச்சும் தேவைப்படும்னு சொல்லிட்டு, பட் இவங்க விடவே இல்லை. எல்லா இடத்தையும் ஒட்டிட்டாங்க. இது முடிச்சுட்டு வேணா அப்புறம் ட்ராயிங் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இன்னும் நடத்தலை. ஸோ நாளைக்கும் மறுநாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து தீர்த்தா வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். தருண் தான் பண்ணல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தீர்த்தா வந்து ட்ரா பண்ணது தான். அந்த ட்ரீ வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து எனக்கு வந்துட்டு ட்ராயிங் சுத்தமாக வராது, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வரும். ஸோ அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஒரு வாட்டி தான் பார்த்தா சூப்பராக வரைஞ்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு கூட சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரீ வரவே வராது. அவள் சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிட்டான். அவள் நிறைய வரைச்சிருக்கா பாருங்கள். இது வந்து ஃப்ளாகும் இது வந்து தருண் ப்ராக்டிஸ் பண்ணானா, இல்லை அவள் தான் ஃப்ளாகும் அவள் தான் பண்ணான். அவள் நிறைய 3-4 டேஸாக வந்து 1 வீக்காகவே வந்து அவள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கா. அதெல்லாம் வந்து ஒரு புக்கில் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் அவளை அவள் பண்ணது தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே தான் பண்ணியிருக்கிறது எல்லாமே. ஒவ்வொரு பேஜ்லேயும் பண்ணி 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 ப்ராக்டிஸ் பண்ணான். ஸோ என்னோடய விலாகும் நான் முடிச்சுக்கிறேங்க. எனக்கு சண்டே விலாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. சமையல், ப்ராஜெக்ட், ட்ராயிங் இப்படியே போச்சு. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.